இளையதளபதி விஜயோட மாஸ்டர் திரைப்படம் ஜனவரி 13, 2021 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு அமேசான் பிரைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டதுனால நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் ரிவ்யூ கொண்டு வராம எந்த ரிவ்யூவர்ஸுமே சொல்லாத 24 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மாஸ்டர் படத்தை பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க மாஸ்டர் திரைப்படத்தோட ஃபேன் அல்லது இளையதளபதி விஜயோட ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோ உள்ள போய் பார்க்கலாம். இளைய தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிச்ச மாஸ்டர் இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொன்னா மிகையாவது. தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் இந்த படம் இந்த பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்கு. இந்த படம் கமிட் ஆனதுல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைய தளபதி விஜயோட 64வது படம் மாஸ்டர் கிடையாது. ஆமாங்க, மாஸ்டர் கிடையாது. இவங்க பிளான் பண்ணது மோகன் ராஜா சாரோட டைரக்ஷன்ல ஒரு மூவி தான். ஆனா அது எதிர்ப்பு பாராத விதமா தள்ளி போனதுனால லோகேஷ் கனகராஜோட கைதி படமும் பார்த்துட்டு விஜய் சார் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாரு. அதே மாதிரி அவரை கூப்பிட்டு 120 நாள் கால் ஷீட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாஸ்டர். ஃபேக்ட் நம்பர் 2, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது XB பிலிம் கிரியேஷன்ஸ். இந்த XB அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேவியர் பிரிட்டோ. இவர் இளைய தளபதி விஜயோட ரிலேட்டிவ் தான். இதுக்கு முன்னாடி 1993 செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தையும், 1994 ரசிகன் அப்படிங்கிற படத்தையும் விஜய்க்காக ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. இது ரெண்டையுமே டைரக்ட் பண்ணது விஜயோட தந்தை S.A. சந்திரசேகர் அவர்கள். ஃபேக்ட் நம்பர் 3, முதல்ல மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி கமிட் ஆகவே இல்ல. இந்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் யார பேசியிருந்தாங்கன்னா அர்ஜுன் சார் தான் பேசியிருந்தாங்க. அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால இந்த படத்துல கண்டினியூ பண்ண முடியல. அதனால விஜய் சேதுபதி இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள வந்தாரு. ஃபேக்ட் நம்பர் 4, இந்த படத்துக்கு ஹீரோயினா ராஷி கண்ணா, கியாரா அத்வானி, ராஷ்மிகா மந்தனா மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தவங்க தான் மாளவிகா மோகன். ஃபேக்ட் நம்பர் 5, சாந்தனு பாக்கியராஜ் கூட அவர் ஃப்ரெண்டா நடிக்க வேண்டியது ஆண்டனி வர்கீஸ். அவர் தமிழ் டெபியூ பண்ண இருந்தாரு. ஆனா அவருக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் டேட்ஸ் கொலைட் ஆனதுனால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறினாரு. அதுக்கப்புறம் இந்த ரோலை பண்ணதுதான் அர்ஜுன் தாஸ். ஃபேக்ட் நம்பர் 6, படத்தோட ஆடியோ லான்ச்ல ரெண்டு பாடல்கள் ரிலீஸ் செய்யப்படல. ஒன்னு 2004 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற கில்லி படத்தோட கபடி அப்படிங்கிற தீம் சாங். இத வித்யாசாகர் சார் மியூசிக் போட்டிருப்பாரு. அதை இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அதை அனிரு லைட்டா ரீமிக்ஸ் பண்ணிருக்காரு. ரெண்டாவது மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு தீம் சாங் இந்த பாடலோட சேர்த்து வெளியாச்சு. ஃபேக்ட் நம்பர் 7 ஆடியோ ரிலேட்டட் தான். இந்த படத்துல அந்த கண்ணை பார்த்தாக்கா அப்படின்னு விஜய் சாரோட அழக வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அது அவரோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங், ஹீரோட பெருமைகள் பாடுற மாதிரி நிறைய பாடல்கள் இருந்தாலும் இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜய் அறிமுகப்படுத்தினப்போ இவர் டைரக்டரா இருக்கிறதுனாலதான் இளைய தளபதி விஜய் ஈஸியா சினிமாக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ட்டு பல பேர் பல மாதிரியான நெகட்டிவிட்டிய அவரோட ஏர்லி லைஃப்ல எழுப்பியிருந்தாங்க. ஆனா அதை எதுவுமே கேர் பண்ணிக்காம அவருடைய ஹார்ட் ஒர்க்ல இப்போ தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஆக்டரா தான் இருக்காரு. இந்த ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கும். ஃபேக்ட் நம்பர் 8, இளைய தளபதி விஜய் மற்றும் அனிருத் ஜோடி சேர்ற 2வது படம் இது. இவங்க 6 வருஷம் கழிச்சு இப்ப ஜோடி சேர்றாங்க. என்னதான் கத்தி படத்துல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்திருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சோன்னு இப்ப சும்மா விடுவாரா? இளைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆல்பம் பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதுவும் ஃபேன்ஸ் மதியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஃபேக்ட் நம்பர் 9, இப்ப கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ்க்கு வருவோம். விஜய் இந்த மாஸ்டர் படத்துல வாத்தியார் கேரக்டர்ல வந்திருக்காரு. இவர் என்னதான் வாத்தியாரா இருந்தாலும் இவருக்கும் நிறைய ஃபிளாஸ் இந்த கேரக்டர்ல இருக்கும். ஆல்கஹாலிக்கா கூட இருப்பார். தற்போது சினிமாக்கள்ல ஹீரோக்கள் யாருமே தொட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்க அடிச்சா ஒரு 10 பேர் சுருண்டுகிட்டு போய் விழுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம விஜய் இதுல வில்லனான விஜய் சேதுபதிட்ட நிறைய அடி கூட வாங்கியிருக்காரு. அவர் நடிச்சதுலயே ரொம்பவே ஒரு யதார்த்தமான ஒரு யூனிக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஃபேக்ட் நம்பர் 10, இந்த படத்துல விஜய் சேதுபதி வில்லன் கிடையாது. ஆமாங்க, கரெக்டா தான் கேட்டீங்க, வில்லன் கிடையாது. ஏன்னா அவர் வில்லன்னா அப்போ அவர் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு இவரை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க. இந்த சம்பவங்கள் வேற மாதிரி நடந்திருந்துச்சுன்னா அவரும் சமூகத்துல ஒரு நல்ல ஆளா வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபன் ஃபேக்ட் தான். ஃபேக்ட் நம்பர் 11, இந்த படத்தோட ஷூட்டிங் நெய்வேலியில போயிட்டு இருந்தப்பதான் விஜயோட வீட்டுல 65 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் விஜய் டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டாரு அப்படின்னு கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெய்வேலியில பிரம்மாண்டமான ஃபேன்ஸ் விஜய் பார்க்க வந்தாங்க. அப்போ நெய்வேலியில அவர் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட் தான். ஃபேக்ட் நம்பர் 12,
விவரங்கள். இந்த படக்குழு மாஸ்டர் படத்துக்காண்டி விஜயோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டிக்கரை ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேக்ட் நம்பர் 13, இந்த படத்துக்கு ஒரு யூனிக்கான ஸ்கல்ப்சர் டிசைன் பண்ணி அதுவும் படக்குழு வெளியிட்டு ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தினாங்க. ஃபேக்ட் நம்பர் 14, இந்த மாஸ்டர் படத்துக்காண்டி எக்ஸ்க்ளூசிவான மர்ச்சண்டைஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த படம் சம்பந்தப்பட்ட நிறைய கோட்ஸ் டிஷர்ட்ல போட்டு பிரிண்ட் ஆகியிருந்துச்சு. ஃபேக்ட் நம்பர் 15, இளைய தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம்க்கு 23 கோடி ரூபாய்க்கும் சன் டிவிக்கு சேட்டலைட் ரைட்ஸ் 27 கோடி ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சோர்சஸ் சொல்லுது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கோங்க. இது முன்ன பின்ன வேரி ஆகலாம், ஆனா இது விஜய் படத்துக்கு ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 16, நவம்பர் மாசத்துல மாஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நெட்ஃபிளிக்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி எழுப்பினாங்க. அப்ப நெட்ஃபிளிக்ஸ் இது 2012 வேற மாஸ்டர் படம், இதுக்கும் விஜய் நடிக்கும் மாஸ்டர் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 17, தியேட்டர்ஸ் திறக்குமா திறக்காதா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருந்தப்போ சில ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம 3 மடங்கு அதிக அமௌண்ட்டுக்கு கேட்டதா சொல்லப்படுது. ஆனா இந்த படக்குழு கொடுக்க மறுத்துட்டாங்க. இது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ் இப்ப எல்லாரும் மாஸ்டர் டீமுக்கு நன்றி சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 18, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சில சீன்ஸ் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சு. இதுக்கு கோர்ட்ல கேஸும் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் படக்குழு ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கிளிப்ஸ ஷேர் பண்ணாதீங்க, எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸோடையும் தியேட்டர்ல வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபேன்ஸும் ரொம்பவே உற்சாகமா இதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேக்ட் நம்பர் 19, மாஸ்டர் படம் வெளிவந்து 2 வாரமே ஆன நிலையில 211 crores கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுல ஃபாரின் கலெக்ஷன்ஸ் நிறைய சோர்சஸோட ரிப்போர்ட் இன்னும் வெளிவரல. எப்படி பார்த்தாலுமே மாஸ்டர் ஒரு 135 crore பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதனால இது ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட் நம்பர் 20 அத சம்பந்தப்பட்டதுதான். 50% ஆக்குபென்சில இந்த கலெக்ஷனை இந்த படம் எடுத்திருக்கு. அப்ப 100% ஆக்குபென்சி இருந்தா எந்த அளவுக்கு கலெக்ஷனை இது தொற்றுக்கும் அப்படின்னு பாருங்க. இளைய தளபதி விஜய் படத்திலேயே இது ஒரு ரெக்கார்ட் ஸ்மாஷிங் பிளாக் பஸ்டர் தான். ஃபேக்ட் நம்பர் 21, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கும் போதும் அமேசான் பிரைம் 2 வாரத்துல இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது ரிலீஸ் ஆகுற ஒரே ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் கிடையாது. ஆமாங்க, சரியா தான் கேட்டீங்க. இது இன்னும் 2 வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்பிளி சவுத் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் டென்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இது சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆகுது. ஃபேக்ட் நம்பர் 22, மாஸ்டர் படம் ரொம்பவே லென்தா இருக்குப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இளைய தளபதி விஜயோட லாங்கஸ்ட் டியூரேஷன் உள்ள படம் இது கிடையாது. இதை விட லென்தான படம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, மாஸ்டர் 2 hours 58 minutes ரன் டைம் கொண்டு இருக்கு. ஆனா பிகில் 2 hours 59 minutes கொண்டு இருக்கு. அதனால பிகில் தான் இளைய தளபதி விஜயோட லாங்கஸ்ட் டியூரேஷன் கொண்ட மூவி. ஃபேக்ட் நம்பர் 23, விஜய் சேதுபதி பவானி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல விஜய்க்கு ஈக்குவலா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. கிரே ஷேட் இவருக்கு புதுசு கிடையாது, வில்லனா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படம் தான் அவருடைய பெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் அவரை பாராட்டி வராங்க. உங்களுக்கு விஜய் சேதுபதி வில்லனா நடிச்ச ரோல்ஸ்ல எது உங்க ஃபேவரட் அப்படின்னு மேல நான் ஐ பட்டன்ல ஒரு போல் தரேன், அதுல உங்க ஓட்ஸ கண்டிப்பா போடுங்க. ஃபேக்ட் நம்பர் 24, தமிழ்ல மாஸ்டர் தமிழ்நாட்டுல மட்டும் 1000 screens மேல ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி தெலுங்கு வெர்ஷன் 600 screens ரிலீஸ் ஆச்சு. ஹிந்திலையும் அவங்க நினைச்சதை விட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால இன்னும் 500 screens ஆட் பண்ணாங்க. ஹிந்தி வெர்ஷனுக்கு விஜய் த மாஸ்டர் அப்படின்னு தலைப்பு வச்சாங்க. நீங்க மாஸ்டர் படம் தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல ஓடிடில பாத்தீங்களா? தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓடிடில பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி மாஸ்டர்ல உங்களுடைய ஃபேவரட் ரோல் யாரு, உங்களுடைய ஃபேவரட் சாங் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. மத்த வியூவர்ஸ்க்கும் அது படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் பிரஸ் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ உங்களுக்கு கொண்டு வரதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் பாப்பாங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆசமான கண்டென்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பி சேஃப்.